Hi students, now you go to 6th standard, term 1 English, unit 2, memory poem, trees. See the picture, look at the picture. Have you seen the Adayar Banyan tree? Would you like to visit the place? Why? See the picture, this picture is a Adayar Banyan tree. In the picture le irukkira tree edhuna banyan tree. Banyan na enna aalamaram appdin solluvom. Seriya, idhu dhaan world liye romba famous ana romba naal ரொம்ப இயரா இருக்கிற ட்ரீயே சொல்லலாம். இது எவ்வளோ இயர்ஸ் இருக்கு தெரியுமா? இதனுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 4015 இயர்ஸ் இதனுடைய ஏஜ். இந்த ட்ரீ வந்து கவராக இருக்கிற ஏரியாவை பார்த்தீங்கன்னா 6000 ஸ்கொயர் மீட்டருக்கு கவராயிருக்கு. சப்போஸ் நீ இந்த ட்ரீக்குள்ளே போய் நீ நின்று பார்த்தேன் ஃபீல் பண்ணினாவே லைக் ஏ ஃபாரஸ்ட் மாதிரி ரொம்ப கூலாக ஃபாரஸ்ட்குள்ளே நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இந்த ட்ரீக்குள்ளே போய் நின்னினா அப்படி இருக்கும். ஸோ நீ இந்த ஃபீல் பண்ணணும்னு நினச்சின்னா நீ போய் பார், விசிட் பண்ணி பார் இந்த பிளேஸை. ஓகேவா? ஜஸ்ட்டு சென்னையில் தான் இருக்குது, நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ட்ரீ பார்க்கலாம். ட்ரீனா வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ட்ரீஸ்? வித்தவுட் ட்ரீஸ் வி ஃபைண்ட் டிஃபிகல்ட். ட்ரீ இல்லைனாவே நம்ம நிறைய டிஃபிகல்ட்டை நம்ம நிறையா அனுபவிக்கிறோம். இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். நம்ம ட்ரீ மட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸான நாம் வந்து என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரீஸை நிறையா உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ட்ரீயோட யூசஸ்ஸு, ட்ரீ வளர்த்துறத பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? உங்கள் ஸ்கூலில் கூட இப்போல்லாம் மரம் நடுவிழா அப்படின்லாம் வச்சு உங்களே என்கரேஜ் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ ட்ரீஸ் பற்றி தான் நம்ம இந்த மெமரி போயில் பார்க்க போகிறோம். ட்ரீயோட யூசஸ் எல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ மெயின் கான்செப்ட் அதுதான். ட்ரீ இல்லைன்னா நம்மளுக்கு மழை கிடையாது, வாட்டர் கிடைக்காது, நம்மளுக்கு சுத்தமான ஏர் கிடைக்காது, எதுவுமே. ஸோ அந்த டைப்பான ட்ரீயை பற்றி இப்போ டிஃப்ரெண்ட்டாக 8 இப்போ ஜஸ்ட் 8 ட்ரீஸை பற்றி தான், அதனோட யூசஸ் பற்றி தான் நம்ம இந்த மெமரி பாயில் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லைன், த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ், த பியூபிள் கியூர்ஸ் இன் த ப்ரீஸ், த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால், த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். இஸ் அண்ட் பேனியன், பேனியன்னா என்னென்னா ஆலமரம். ஆலமரம் தான் எப்பயுமே லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். இருக்கிற ட்ரீலேயே பெரிய ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா பேனியன் த ட்ரீயை தான் சொல்லுவோம், அதை தான் ஆலமரத்தை தான் சொல்லுவோம். ஓகேவா? அதை தான் ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, பியூபிள் க்யூர்ஸ் இன் த ப்ரீஸ். க்யூர்ஸ்னா பியூபிள்னா ஃபஸ்ட்டு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அரச மரம்னு சொல்லுவோம். பியூபிள்னா என்ன? அரச மரம். க்யூர்ஸ்னா அதாவது சேக் குயிக்லி. நல்லா அரச மரம் இருக்கிற சைட்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய காத்தடிக்கும். க்யூர்ஸ் இன் த ப்ரீஸ் அதாவது சேக் குயிக்லி. க்யூர்ஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா சேக் குயிக்லி இந்த ப்ரீஸ். ப்ரீஸ்னா என்ன இங்கே மென்ஷன் பண்ணா? நல்லா காற்று நல்லா கொடுக்குதாமா அப்படின்னு மீனிங். த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்டு டால். கோகனட் எல்லாம் பாரு, மித்த இருக்கிற டீக்கும் ட்ரீக்கும் கோகனட் ட்ரீக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கோகனட் ட்ரீ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டாலாக இருக்கும். ஏதாவது ஒரு சம்டைம்ஸ் தான் ஏதாவது ஒரு ட்ரீ தான் கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும். பட் கோகனட் ட்ரீ எப்பயுமே எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், டாலாக தான் இருக்கும். ஸோ த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட்னா நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்குது அண்டு டால் உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் லைன். ஃபோர்த் லைன், த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். நீம் ட்ரீஸ், நீம் நீம்னா என்னன்னு தெரியுமா? வேப்ப மரம். வேப்ப மரம் நீம்னா என்ன அர்த்தம்னா வேப்ப மரம். நீம் ட்ரீஸோட ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியே சின்னதாக இருக்கும். அது மட்டும் நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸை வந்து ஆயுர்வேதத்துக்கெல்லாம் மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதனுடைய மெரிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதனுடைய யூசஸ் பார்த்தீங்கன்னா நிறையா நோய்களுக்கெல்லாம் அது வந்து நிவாரணமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். அது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பட் அதனுடைய யூசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் லைன், த டேமரன் கியூசஸ் ப்ளசன் ஷேடு. டேமரன்னா என்ன? புளிய மரம். டேமரன் ட்ரீ புளிய மரம் கியூசஸ் ப்ளசன் ஷேடு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா
நிறைய மரத்தை எல்லாம் ரோடெல்லாம் அகலம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீஸ் ரெண்டு சைடு ரோட்டில் ரெண்டு சைடு இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ரோடெல்லாம் அகலம் படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இதே ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டேமரன் ட்ரீ தான் ரெண்டு ரோட்டுக்கு ரெண்டு சைடும் ஃபுல்லாக க்ரோத் ஆகிருக்கும். அது எப்படி இருக்குன்னா அந்த ட்ரீயையே கவர் பண்ண மாதிரி இருக்கும், அந்த ட்ரீயையே கவர் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ நீ பஸ்ஸில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த ட்ரீல அந்த ட்ரீ மேலே இருக்கும்போது உனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா ஒரு ப்ளஷன் ஷேடு, ஒரு கூலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதாவது என்ஜாயபிள், ப்ளஷன்ட்னா என்ன, என்ஜாயபிள். ஸோ டேமரன் கிவ்ஸ் அஸ் ப்ளஷன் ஷேடு, அதாவது புளிய மரம் நிறையா நிழலை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் எ பிளேடு. டேட்ஸோட லீஃப் எல்லாம் நம்ம இங்கே இந்த சரௌண்டிங்கில் நம்ம பார்த்துருக்க முடியாது, ஏன்னா அந்த லீஃப் எல்லாமே டேட்ஸோட லீஃப் எல்லாமே இங்கே இல்லை. பட் நாம் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அதோட லீஃப் பார்த்தீங்கன்னா லீஃபும் டேட்ஸ் லீஃபும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், பிளேடு மாதிரி இருக்கும். ஓகே, த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஷ் ஷார்ப் ஆஸ் எ பிளேடு. நெக்ஸ்ட் லைன், த டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட்டு. டீக்கோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேக்கு மரம். தேக்கு மரம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ், டோர், விண்டோ இதுக்கெல்லாமே நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இது நம்மளுக்கு லைஃப் லாங் வரும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், நம்ம தாத்தா யூஸ் பண்ணதெல்லாமே இப்போ பெஞ்சு சேர் எல்லாம் ஒவ்வொரு வீட்டில் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கேன், அதெல்லாம் தேக்கு மரத்தில் தான் செஞ்சுருக்கோம். ஏன்னா அது லைஃப் லாங், அவரே இல்லைனாலும் அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன் ரீசன்னா இந்த டீக் ட்ரீ வந்து இல்ல வந்து நாம் ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோவே, ஃபர்னிச்சர் எல்லாம் செய்கிறப்ப நம்மளுக்கு அது லைஃப் லாங் இருக்கும். நெக்ஸ்ட் லைன், யூ வில் கோ டு த மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். த மேங்கோ இஸ் எ கிங் ஆஃப் ஃப்ரூட்டுன்னு இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாப்புலர் ஃப்ரூட்டும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வெரி பெஸ்ட்டு நேச்சுரல், அதாவது நேஷ்னல் ஃப்ரூட்டும் இதை சொல்லலாம். ஓகேவா, மேங்கோவை என்னென்ன சொல்லலாம், கிங் ஆஃப் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம், பாப்புலர் ஃப்ரூட்டு, நேச்சுரல் ஃப்ரூட்டும் கூட சொல்லலாம். த மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். அதனுடைய டேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம நல்லாவே டேஸ்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா என்ஜாயபுளாகவும் இருக்கும். ஸோ த மேங்கோ இஸ் எ மேங்கோ என்ன சொல்லுவோம், மாம்பழம் சொல்லுவோம். மாம்பழம் என்னென்ன கொடு உனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃப்ரூட்ஸை உனக்கு கொடுக்குது. ஓகேவா, டோட்டலாக இந்த போயம் வந்து ஜஸ்ட் 8 ட்ரீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ ஐ வில் ரீட் ஒன் மோர் டைம். இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா அடாப்டட் அண்ட் பேஸ்டு ஆன் எ போயம் பை சாரா கொலரேஜ். ஓகே, நவ் ஐ வில் ரீட் ஒன் மோர் டைம். இப்போ மெமரி இப்போ லைன்ஸை வந்து இன்னொரு தடவை நான் ரீட் பண்ணுறேன். த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ், த பியூபிள் கியூர்ஸ் இன் த ப்ரீஸ், த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால், த நீம் ட்ரீஸ் fruits are very small, the tamarind gives us pleasant shade, the date's leaf is as sharp as a blade, the teak tree gives us useful wood, the mango gives us fruit that is good. Now you go to glossary, only two given the glossary. Okay, cures means ஷேக்ஸ் குயிக்லி, நல்ல சீக்கிரமாக ஆடுறது. ஓகேவா, ஷேக்ஸ் குயிக்லி, ப்ளசண்ட் என்ஜாயபிள். ப்ளசண்ட்னா என்ன, நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள், நான் நல்லா அதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கூட இதை சொல்லலாம், என்ஜாயபிள். இந்த போயம் பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளான லைன்ஸு, சிம்பிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மெமரி போயம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.